கிட்டத்தட்ட நம்ம சங்கத்தில் ஒரு 400-420 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நீதிமன்றமும் அதே போல் பார் கவுன்சில் மூத்த உறுப்பினர்களும் செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து சேம்பர்ஸ் எதுவும் கிடையாது, அட்லீஸ்ட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்க்குனாச்சும் நீங்கள் ஒரு கொஞ்சம் அந்த பில்டிங்ஸ் கமிட்டியில் சொல்லி எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 420 பேரில் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு எந்த ஒரு திங்ஸு ஒரு கேஸ் பண்டல்ஸ் வைக்கிறது கூட அட்வொகேட்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதனால் இருக்கிற இடங்களை சேர்மனும் சரி கோ சேர்மனும் சொல்லி மெம்பர்ஸும் சரி கொஞ்சம் எங்களுக்காக வழக்கறிஞர்களுக்கு இடஒதுக்கீடு, அதாவது என்னென்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு கிளைண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கும் சரி இருக்கிற கேஸ் கட்டு வைக்கிறதுக்குனாச்சும் கொஞ்சம் பில்டிங்ஸில் உள்ள இருக்கிற காலி இடங்களை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அவருக்கான சான்றிதழை மூத்த வழக்கறிஞர் பொன்னுச்சாமி சார் அவர்கள் வில்லியம் ஜெயஸ்பர் அவர்களிடம் வழங்குவார்கள். மாண்புமிகு 17வது நீதிமன்ற நடுவர் அவர்கள் சைதை நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது சங்கத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நண்பர் M.M.ஏங் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற பெண்கள் சங்க வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் உயர்நீதிமன்ற மகளிர் வழக்கறிஞர்களை வருக வருக வரவேற்கிறோம். திரு எங்கல்ஸ் அவர்களுக்கு தேர்தல் மூத்த தேர்தல் அதிகாரி வேணுகோபால் சார் அவர்கள் சான்றிதழை வழங்குவார்கள். நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார். துணைத்தலைவர் சார் நீங்களே கொடுத்துருங்க சார். சங்கத்தின் துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள D.ஈஸ்வரன் அவர்களுக்கு வேணுகோபால் சார்கள் சான்றிதழ் வழங்குவார். மற்றொரு துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள C.சங்கர் அவர்களுக்கு வேணுகோபால் சார் சான்றிதழ் வழங்குவார். சங்கத்தின் இணைச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சச்சின் ராஜா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மற்றொரு இணைச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள E.K.ச அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சங்கத்தின் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள P.சரவணன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சங்கத்தின் நூலகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள P.லோகிதாஸ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சேர்க்கல உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வி வாஞ்சிநாதன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. P.மணிகண்டன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சீக்கிரம் அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் A.N. சிவவேலு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் E.ராஜ்குமார் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் டி சதீஷ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக எம். இளங்கோன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பி ஆர். ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நான்காவது பெருநகர் குற்றவியல் நடுவர்களுக்கு தலைவர் ஜே. வில்லியம் சேவிசர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். நான்காவது பெருநகர் குற்றவியல் நடுவர் அவர்களுக்கு வில்லியம் சார் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு ஒன்பதாவது பெருநகர் குற்றவியல் நடுவர் அவர்களுக்கு சங்கத்தின் செயலாளர் ஏங்கல்ஸ் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.